Grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும், யாருக்கு, கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஃபெர்டினனோட அப்பாவுக்கும் ஆன்டனியோக்கும், அவங்க பண்ண தப்பு வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது, அவங்க மனசு ரொம்ப உறுத்துது. நம்ம ப்ராஸ்பரோவுக்கு வந்து ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம், அவனை வந்து நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ வந்து அவங்க இது வரைக்கும் ப்ராஸ்பரோவை வந்து பார்க்கல, அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் இறந்துட்டாங்கன்னு தான் நம்பிட்டுருக்காங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து அவனை கொன்னுட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. இப்போ ப்ராஸ்பரோ வந்து முதல்ல தன்னை யார்கிட்ட வெளிப்படுத்துகிறாருன்னா கன்சலோ கிட்ட. ஏன்னா கன்சலோ தானே அவருக்கு உதவி செஞ்சார். கன்சலோ கிட்ட சொல்கிறாரு, நீ தான் என் உயிரை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி, நான் தான் ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லி அவரோட ஐடென்டிட்டியை காட்டுறாரு. அண்ட் தென் ஹிஸ் பிரதர் அண்ட் த கிங், ஹிஸ் பிரதர் யார், ஆண்டோனியோக்கும், அடுத்து அந்த ராஜா கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஃபெர்டினனோடைய அப்பா, அவங்களும் நியூ தட் ஹீ வாஸ் தி இன்ஜியர்ட் ப்ராஸ்பரோ. இப்போ கன்சலோ கிட்ட ப்ராஸ்பரோ சொல்லும்போது தான் ஆண்டோனியோக்கும் இந்த ஃபெர்டினனோடைய அப்பாவுக்கும் தெரியுது, இவர் தான் நம்ம வந்து துரோகம் பண்ண ப்ராஸ்பரோ, இவர் தான் நம்ம கொல்ல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஆண்டோனியோ வித் டியர்ஸ், தம்பி என்ன பண்ணுறான்னா அழுகிறான், கண்டியஸ் கண்ணில் கண்ணீரோட, அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ, ரொம்ப துக்கமான வார்த்தைகளோட, அண்ட் ட்ரூ ரிப்பென்டன்ஸ் உண்மையான மனமாற்றத்தோட, இம்ப்ளோர்ட் ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ், என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணங்கிட்ட கெஞ்சிறான். அண்ட் ப்ராஸ்பரோ ஃபர் கேவ் தெம் ஆல். அப்புறம் ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, மன்னிச்சிட்டார், எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு, தனக்கு எதிராக பண்ணவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. And upon their engaging to restore his dukedom, உடனே கடைசியாக அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் தம்பி, அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் வந்து ப்ராஸ்பரோ கிட்டேருந்து பறிச்சுக்கிட்ட அந்த ஆட்சியை வந்து அவன் திரும்ப அவன் கையில் கொடுக்குறான். ப்ராஸ்பரோ திரும்ப வந்து, நீ வந்து ராஜாவாயிரு, வந்துரு நம்ம ஊருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, He said to the king of Naples, I have a gift in store for you too. இப்போ வந்து ப்ராஸ்பரோவும் அவன் தம்பியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபெர்டினனுடைய அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஆரம்பத்தில் என்ன நினச்சிட்டு இருந்தார், ஃபெர்டினன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி தான் இவர் வந்து அழுதுட்டு இருந்தார். இப்போ ஃபெர்டினன் உயிரோடு இருக்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கும்போது அந்த ராஜாவை பார்த்து அவர் சொல்கிறான், ப்ராஸ்பரோ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் உடனே கதவை திறக்கிறான், அண்ட் ஓப்பனிங் எ டோர் showed him his son Ferdinand playing chess with Miranda. கதவு திறந்த உடனே பார்க்குறாங்க, ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் செஸ் விளையாண்டுட்டுருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting. அதாவது எதிர்பாராத விதமாக, இறந்துட்டான்னு நினச்ச மகனும் இறந்துட்டாங்கன்னு நினச்ச தகப்பனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபார் தே ஈச் தாட் தி அதர் ட்ரவுண்ட் இன் த ஸ்டாம். ஏன்னா அவங்க நினச்சாங்க, இவங்க அப்பா வந்து இறந்துட்டாருன்னு நினச்சா, அதே மாதிரி அவரும் பையன் இறந்துட்டான் அப்படின்னு நினச்சார். த கிங் ஆஃப் நேபிள்ஸ், யாரோ ஃபெர்டினனுடைய அப்பா, த கிங் ஆஃப் நேபிள்ஸ் வாஸ் அல்மோஸ்ட் அஸ் மச் அஸ்டானிஷ்ட் at the beauty and excellent graces of the young Miranda as his son had been. இவர் வந்து மிராண்டாவை பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறார். ஏன்னா யாரும் இல்லாத அந்த தீவில் இவர் வந்து இவ்வளோ எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக இருக்காளே இவ அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தோன்னா மரியாதை வருதே அப்படின்னு நினைக்கிறார். ஹூ இஸ் திஸ் மெய்ட், செட் ஹி, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. யார், ஃபெர்டினனுடைய அப்பா. She is the daughter of this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much. என்ன சொல்கிறார் ப்ராஸ்பரோ, இந்த ப்ராஸ்பரோடைய மகனாக ப்ராஸ்பரோ என்ன வந்தார், டியூக்காக இருந்தார், மிலனுடைய அரசராக இருந்தார். To whose renown I have heard so much, but never saw him till now.
Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me his dear lady, said Ferdinand. என்ன சொல்கிறான், இவன் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணார், எனக்கு வந்து இதில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நோ மோர் ஆஃப் தேட், செட் ப்ராஸ்பரோ, லெட் அஸ் நாட் ரிமெம்பர் ஆர் ட்ரபிள்ஸ் பாஸ்ட் சின்ஸ் தே சோ ஹார்ட்லி ஹாவ் எண்டட். அண்ட் தென் ப்ராஸ்பரோ எம்ப்ரேஸ்ட் ஹிஸ் பிரதர் அண்ட் அகேன் அஷ்யர்டு ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ். இப்போ என்னென்னா, ப்ராஸ்பரோ வந்து பழசெல்லாம் பற்றி பேச வேண்டாம், ஏன்னா இவர் பழைய டியூக்காக இருந்தார் அப்படிலாம் பழசெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிறத பற்றி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பியை மறுபடியும் கட்டி அணைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அவர் தம்பியை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிறத வந்து அவரோட அந்த ஆக்ஷன் மூலமாக காட்டுறாரு. ப்ராஸ்பரோ நவ் டோல்ட் தெம் தட் த ஷிப் வாஸ் சேஃப் இன் தி ஹார்பர். இப்போ சொல்கிறாரு, உங்கள் கப்பல் வந்து உடையலை, பத்திரமாக இருக்குது, இங்கே இருக்குது, துறைமுகத்தில் இருக்குது, ஹார்பர்னா துறைமுகம். அண்ட் த செயலர்ஸ் ஆல் ஆன் போர்ட் ஹர். அதே மாதிரி உங்கள் கூட எடுபடி வேலைக்கெல்லாம் வந்திருப்பாங்கள்ல செயலர்ஸ், அவங்க எல்லாருமே கப்பலில் தான் இருக்காங்க. அண்ட் தட் ஹீ அண்ட் ஹிஸ் டாட்டர் வுட் அக்கம்பனி தெம் ஹோம் த நெக்ஸ்ட் மார்னிங். நாளை காலையில் ப்ராஸ்பரவும் மிராண்டாவும் இவங்க எல்லாரோட சேர்ந்து அந்த கப்பலில் அவங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ப்ராஸ்பரோ லெஃப்ட் தி ஐலண்ட், அந்த தீவை விட்டு ப்ராஸ்பரோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி, ஹீ டிஸ்மிஸ்ட் ஏரியல் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ் டு த கிரேட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். இவர் என்ன பண்ணுறாரு, ஏரியல் வந்து இவருக்கு அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்துச்சுல்ல, ஏரியலுக்கு சுதந்திரம் கொடுத்து அனுப்பிடுறாரு. நீ வந்து சந்தோஷமாக இரு, உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ அப்படி சொல்லி அனுப்பிட்டார். இப்போ கதை முடிஞ்சிச்சு. நம்ம கதையை யார் எழுதுனான்னு பார்த்தோம், வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் வந்து இவரோட காலகட்டம் வந்து நம்ம இருக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி 400 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கார். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து போயம்ஸ் எழுதியிருக்காரு, நிறையா பிளேஸ் ட்ராமாஸ் எழுதியிருக்காரு, அதில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா இங்கிலீஷ் மொழியில் வந்து நிறைய புது வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. இந்த பிளேயுடைய கதை வந்து ஒரு கப்பல் உடைய கதை மாதிரி இருக்குல்ல, இந்த கப்பல் உடஞ்சிடுறது, அப்புறம் அந்த இந்த கதை எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஷேக்ஸ்பியரோட காலத்தில் ஒரு கப்பல் அதே மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்துக்கு போன எந்த கப்பலுமே திரும்பினதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அப்படி ஒரு பெர்முடா இருக்கிற இடத்துக்கு ஒரு கப்பல் முட்டி உடஞ்சி போய் நொறுங்கியிருக்கு. அந்த செய்தியை கேள்விப்பட்டு தான் இந்த கதையை ஷேக்ஸ்பியர் எழுதினதாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க.